13 நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு என்கிறாவிட்டால் சத்தமிடுகிற வன்கலம் மூலம் ஓசையிடுகிற கைத்தாளம் மூலம் இருப்பேன். நான் தீர்க்க தரிசன வார்த்தை உடையவனாயிருந்தும் சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பெயர்க்கத்தக்க சகல விசுவாசம் உள்ளவனாயிருந்தாலும் அன்பு என்கிறாவிட்டால் நான் ஒன்றுமில்லை. எனக்குண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுத்தருக்கு கொடுத்தாலும் அன்பு என்கிறாவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை. அன்பு நீடிய சமமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிடாது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பழிப்பை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒரு காலம் ஒழியாது. தீர்க்க தரிசனங்கள் ஆனாலும் ஒழிந்து போகும். அந்நிய பாஷை ஆனாலும் ஒழிந்து போகும். அறிவானாலும் ஒழிந்து போகும். நம்முடைய அறிவு குறை உள்ளது. தீர்க்க தரிசனங்கள் சொல்லுதலும் குறை உள்ளது. நிறைவாழ்ந்து வரும்போது குறைவாழ்ந்து ஒழிந்து போகும். நான் குழந்தை அந்த போது குழந்தை போல பேசினேன், குழந்தை போல சிந்தித்தேன், குழந்தை போல யோசித்தேன். நான் புருஷனான போது குழந்தைக்கு கிளைகளை அழைத்து விட்டேன். இப்பொழுது கண்ணாடியிலே நிழலாட்டமாய் பார்க்கிறோம், அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம். இப்பொழுது நான் குறைந்த அறிவுள்ளவன், அப்பொழுது அறியப்பட்டிருக்கிறபடியை அறிந்து கொள்ளுவேன். இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியதாமே.